தமிழில் சமுத்திரக்கனியின் நடிப்பில் வெளியாகி அனைத்து விதமான ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்த திரைப்படம்தான் சாட்டை. 2012 வெளியான இந்த படத்தில் பள்ளி மாணவியாக நடித்து புகழ் பெற்றவர் நடிகை மகிமா நம்பியார். சாட்டை படத்தை அடுத்து மோசக்குட்டி, அகத்திணை போன்ற பல படங்களில் நடித்தார். அதன் பின்னர் நடிகர் அருண் விஜய் நடிப்பில் வெளியான குற்றம் 23 படம் இவரது சினிமா பயணத்தில் மிக முக்கியமான படம் என்றே கூறலாம். அதன் பின்னர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிப்படங்களில் பிஸியாகிவிட்டார். தற்போது நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் ரத்தம் என்ற படத்தில் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் நடிகை மகிமா நம்பியார். தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து வரும் மகிமா சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டார். அதில் அவரிடம், காதலித்து திருமணம் செய்து கொள்வீர்களா அல்லது காதலித்து திருமணம் செய்து கொள்ளாமலே சேர்ந்து வாழ்வீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மகிமா, கண்டிப்பாக திருமணம் செய்து கொண்டுதான் வாழ்வேன் என்று கூறியிருக்கிறார். மேலும் லிவ்விங் ரிலேஷன்ஷிப் என்பது அவரவருடைய தனிப்பட்ட உரிமை, ஆனால் நம்முடைய கலாச்சாரம் திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒருவருடன் சேர்ந்து வாழ்வதுதான் சரியாக இருக்கும், அதுதான் சட்டப்பூர்வமானதும் கூட என கூறியுள்ளார் நடிகை. இந்த பதில் கரெக்டான பதில்தான் நாங்கள் நினைக்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.